கரெக்டான உடற்பயிற்சி, சரியான மூலிகைகள், இவைகளை கையாளுகிற போது சக்தி நோயும் குலைந்து சாயும். நிலத்திற்குள் என்றைக்கும் வாடாத இன்பமலர் கொம்பே கொன்றை பசுமலரைக்குள் என்று சொல்லுகிறேன். மலர் என்றால் வாடிவிடும், ஆனால் நங்காய் நீ இருக்கிறாயே, நீ வாடவே மாட்டாய். ஆகையினாலே என்றைக்கும் வாடாத இன்ப அது என்னென்ன இருக்கிறது? கம்பு, சோளம், கோதுமை, இதெல்லாம் எதையுமே சாப்பிடாதுங்க. ரொம்ப கடுப்பாயிட்டான். எல்லாரும் என்னடா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்கிறாருன்னு ஒரு நாலாவது ஒரு டாக்டர் போய் பார்த்தேன். அந்த டாக்டர் என்ன பண்ணார், வாங்கய்யா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவதி ஒருவர்களுக்கு மிகச்சிறந்த மருந்து. இங்கு பெருந்தாகம் என்புருக்கி டிபி ரத்த பித்தம் பிளட் ப்ரெஷர். பாருங்க, ஒரு முன் சக்கரை நோய் வந்து விட்டால் பலருக்கு பிளட் ப்ரெஷர் வந்து விடுது. சக்கர நோய் வந்து விட்டால் ஆன்ம இழப்பு வந்து விடுது. சக்கர நோயை கால் கை எரியுது. சக்கர நோயில் சிறுநீரகம் கெட்டு போகிறது. சக்கர நோயினால இருதயம் பாதிக்கப்படுகிறது. பொதுவான பார்த்தீங்கன்னா, சொல்லுதற்கு மட்டே தொலையாத மேக நோய் எல்லா மகளும் எரிவு அகற்றும். மெல்ல வசமாவாரை பம்பரம் போலாட்டும் விழியனங்கே ஆவாரை மூலி அதுதான் என்று தேரையர் ஒரு பாடலை சொல்வார். ஆவாரை என்று ஒரு மூலிகை இருக்கிறது. சித்தர்கள் மிகவும் பெரிந்து பெரிதாக பாராட்டிய, பரிந்துரைத்த, எல்லா நோய்களுக்கும் பரிகாரமாக இருக்கிற ஒரு மூலிகையாக கண்டது ஆவாரை. அதனால தான் சொல்லுவார்கள் ஒரு பழமொழியிலே, ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ, சாகா மருந்து என்று ஆவாரை சொல்வார். ஆவாரை பூத்திருந்தால் அந்த ஆவாரை பூவை பயன்படுத்தினால் சாகாமல் வாழலாம் என்று சித்தர்கள் சொன்னார்கள். அவ்வளவு சிறந்த ஒரு மூலிகை. அந்த மூலிகைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் இருக்கிறது. சொல்லுவதற்கு மட்டும் சொல்லி முடியுமா? இல்லை சொல்லி மாளாதியான்னு சொல்லுவோம் இல்லை. சொல்லுவதற்கு மட்டும் தொலையாத மேக நோய், என்ன மேக நோய் தொலையாத, நீரிடி ஒருத்தருக்கு வந்துவிடுதுன்னா அவர் போகிற வரைக்கும் அவரை விட்டு அது போவாதான். தொலையாத மேக நோய் எல்லாம் அகலும், அடுத்த வரி தான் முக்கியம், எரிவு அகற்றும். காலில் எரிகிறது என்று சொல்லுகிறான், உள்ளங்காலில் எரிச்சல் இருக்கிறது என்று சொல்லுகிறான். நீரிழிவை மட்டும் கட்டுப்படுத்தவில்லை, அந்த எரிச்சலை வராமல் குணமாக்குகிற மூலிகையாக இருக்கிற ஆவாரை சித்தர்கள் பரிந்துரை. எரிவு அகற்றும் மெல்ல வசமாவாரை பம்பரம் போலாட்டும் விழியணங்கே ஆவாரை மூலியதுதான். சித்தர்கள் இந்த கருத்துக்களை எல்லாம் பெண்களுக்கு சொன்னார்கள். ஏன்னா பெண்களுக்கு சொன்னால் அது குடும்பத்துக்கு சொல்லுவது. குடும்பத்தை போய் சேரணும், ஆண்களை சொன்னால் அவன் மறந்துட்டு போயிட்டே இருப்பான். பெண்கள் அதை கிரகித்து அதை கையாண்டு இந்த குடும்பத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பார்கள். அதனால பெண்களிடத்தில் சொன்னா, மெல்ல வசமாவாரை பம்பரம் போலாட்டும் விழி, எனக்கு நயமாக சொல்லுகிற பம்பரத்தை போன்று சுழற்றுகிற ஆற்றலை பெற்றிருக்க விழிக்கு சொந்தக்காரியே உனக்கொன்றை சொல்லுகிறேன் கீழ், இந்த ஆவாரை மூலியினாலே சர்க்கரை நோய் மட்டும் கட்டுப்படுவதோடு நிற்காமல் காலிலே வருகிற எரிச்சலையும் போக்கும். எப்படி சித்திரங்கள் எப்படி பண்ணிருக்காங்க? மேக நீரை தடுக்கும், மேக நீரை தடுக்கும், மேதினியில் பெண் வசியமாக உண்ணி நல்கும். மேக நீரை தடுக்கும், மேதினியில் பெண் வசியமாக உண்ணி நல்கும். என்ன மூலிகையா? தொட்டார்ச்சி நீங்கி அதுதான் தேகமதில் கட்டாக தோணுகின்ற காலை துரத்திவிடும். தொட்டார்ச்சி நீங்கி அதுதான். இவர் என்ன பாட்டா பாடுறாருன்னு சொல்லுவாங்க. பாட்டுக்கு பொருள் சொல்லிட்டேன். ஏன் பாட்டை சொல்லுகிறேன்? எனக்கு தெரியும் என்பதற்காக அல்ல, அதற்கு சான்று இருக்கிறது. ஏதோ எனக்கு வாயில வந்ததெல்லாம் நான் சொல்லலை. மருத்துவ உலகம் அதற்கு சார்ந்து இருப்பதை காட்டி இருக்கிறது. சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன பண்ணுமா? மேக நீரை தடுக்கும். ஒரு குடும்பத்தில் தந்தைக்கு, தாய்க்கு, தாத்தாவுக்கு, பாட்டிக்கு சக்கரை நோய் இருந்தால் அங்கே பிறக்கிற குழந்தைகளுக்கும் சக்கரை நோய் வருகிற வாய்ப்பு இருக்கிறது. மகன் மகள் நீரிழிவு நோயாளியாக வரலாம், வரலாம், வரும் என்று கட்டாயம் இல்லை. அதற்கு நானே என்னை சார்ந்து சொல்லுகிறேன். என்னுடைய தாயார் ஒரு நீரிழிவினாலே பாதிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் அதிலே கஷ்டப்பட்டார். தகப்பனா நீரிழிவு நோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு 75 வயதில் எனக்கு சக்கரை நோய் என்னை எட்டி கூட பார்க்கல. 5 என்னை கண்டு ஓடுகிறது. ஏன்? அதை துரத்துகிற ஆற்றல் நாங்கள் பெற்றிருக்கிறோம். சரியான உணவு, சரியான உடற்பயிற்சி, சரியான மூலிகைகள்,
இவைகளை கையாளுகிற போது சர்க்கரை நோயை வெல்ல முடியும். ஏதோ யாரோ சொல்லுவதை போல சொல்லு, என்னை சான்றாக சொல்லுகிறேன். 2005 என்னுடைய நண்பர் என்னுடைய குருதியை பரிசோதித்து பார்த்து விட்டு டாக்டர் என்ன சொன்னார், 135 ஃபாஸ்டிங் சுகர் இருக்கிறது, நீங்கள் மெட்ஃபார்மின் சாப்பிடுங்கோ அல்லது நீங்கள் சல்ஃபனில் உரியா டயனில் சாப்பிடுங்கோ என்று எனக்கு பரிந்துரை செய்தார். நான் சொன்னேன், என்னை நீரிழிவை தீண்ட விட மாட்டேன், துரத்தி விடுவேன்னு சொல்லி. 2005 2024 எத்தனை ஆண்டு ஆகிறது, 19 ஓடி போய்விட்டது. எப்போ பரிசோதித்து பார்த்தா என்னுடைய சர்க்கரை அளவு 120-130 உள்ளவே தான் இருக்கும், சாப்பாட்டுக்கு முன்னே 90 தான் இருக்கும். காரணம் என்ன, அதை நான் என் வீட்டுக்கு வந்த விருந்தாளியாக நடத்துகிறேன். எனக்கு பிடித்ததை நான் போடுவதில்லை, அதற்கு பிடித்ததை எனக்கு பிடித்ததாக மாற்றிக்கொண்டேன். ஆனால் இப்போ நான் லட்டு சாப்பிட்றேன், ஜாங்கிரி சாப்பிட்றேன், கொழுக்கட்டை சாப்பிட்றேன், இனிப்பு சாப்பிடுகிறேன், சர்க்கரையில் சர்க்கரை போட்டு இனிப்பை சாப்பிடுகிறேன். இருந்தாலும் சர்க்கரை அளவு குருதியிலே கூடுவதில்லை. காரணம் என்ன, இந்த பேங்க்ரியாஸ் என்று சொல்கிற கணையத்தை எழுப்பி அதை நன்றாக செயல்பட வைக்கிற மூலிகைகளை கையாளுகிறேன். அதிலே ஒரு மூலிகை தொட்டார்ச்சினிங்கி, எங்கே பார்த்தாலும் வயலில் பார்த்தோம்னா கிடைக்கும். இந்த தொட்டார்ச்சினிங்கிக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது, நீரிழிவை கட்டுப்படுகிற ஆற்றல். அதுபோல இன்னொரு மூலிகை இருக்கிறது, அந்த மூலிகைக்கு ஆண்மையை நிலைநிறுத்துகிற ஆற்றல் இருக்கிறது என்று தேரையர்கள் மிகவும் பரிந்துரைத்து சொல்லுவார். தாகசுர வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு, தாகசுர வெப்பம் தலையெடுத்த நீர் சுருக்கு, மேகமுறும் நீரிழிவு மிஞ்சுமோ. கேள்வி கேட்கிறேன், மேக வகையிலே ஒன்றாக இருக்கிற நீரிழிவு மிஞ்சிருமா, கூட்டிடுமா, நான் பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்கிறேன், வருவானாவே உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறார். மேகமுறும் நீரிழிவு மிஞ்சுமோ, போகம் அதில் மெல்ல சுகம் அளிக்கும், மெல்லியலாய் இந்நாட்டில் உள்ள எலிக்காதிலைக்காம் ஓது. எலிக்காது இலை என்று ஒன்று இருக்கிறது, அதை வல்லாரைக்கு மாற்றுக்கரையாக பலர் விட்டு கொண்டு இருக்கிறார்கள். எலிக்காது இலைக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் அபரிமிதமாக இருக்கிறது. நம்ம இனிமேல் எதை போடுகிறோம், எலிக்காது இலையை போடுகிறோம். அப்போ என்ன செய்யும், இனிபரை எடுக்கிற போது சர்க்கரை மட்டும் கட்டுப்படவில்லை, ஆண்மை தளர்ச்சி உறாமல் ஆண்மையும் அது பராமரி. அதுபோல சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு கேஸ்ட்ரோ பெரோசிஸ், அவருக்கு செரிமான சக்தி குறைந்து போயிடும். மாத்திரை அதற்கு எடுத்துக்கிற பல மாத்திரைகளும் பல வேதியியல் மாத்திரைகளும் அந்த ஜீரண சக்தியை பாதிச்சிடும், செரிமானம் இருக்காது, வயிறு அடிக்கடி கொது கொதுக்கென்று போகும், சரியாக பசி எடுக்காது, வயிற்றுக்குள்ளே கிருமிகள் பெருகிவிடும். இப்போ இதையெல்லாம் சரி செய்து சர்க்கரையும் சரி செய்கிற மூலிகை இருக்கிறதா, சித்தர் சொல்லுகிறார். மலக்கிருமியொடு மது நீர், மது நீர், மதுனா இனிப்பு, நீர்னா சிறுநீர், மது நீர் சிறுநீரில் இனிப்பு வருகிற நோய், அது என்ன நோய், சர்க்கரை நோய் சொல்ல கையாள. மது நீர் மலக்கிருமியொடு மது நீர், குடலாந்தலத்து நோயும் குலைந்து சாயும், நிலத்திற்குள் என்றைக்கும் வாடாத இன்ப மலர் கொம்பே, கொன்றை பசுமலரை கொள் என்று சொல்லுகிறார். நம் மலர் என்றால் வாடிவிடும், ஆனால் நங்காய் நீ இருக்கிறாயே, நீ வாடவே மாட்டாய், ஆகையினாலே என்றைக்கும் வாடாத இன்பத்துக்கு இன்பம் என்கின்ற பூவை பூத்திருக்கிற மலர் கொம்பே, என்றைக்கும் வாடாத இன்ப மலர் கொம்பே, கொன்றை பசுமலரைக்குள் குடலாந்தலத்து நோய், கேஸ்ட்ரோ பேரசிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்களே, அதை வராமல் பாதுகாத்து அது வந்தால் அதை எடுத்து சரி செய்கிற ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்கிறது, அதை இதிலே சேர்த்துரு. அப்படி இதில் சேர்த்திருக்கிற மூலிகைகள் எல்லாமே சர்க்கரை நோயோடு வருகிற மற்ற நோய்களையும் கட்டுப்படுத்துவதாக இருக்கிறது. இதை எப்போ எடுத்துக்கொள்ளலாம், எப்படி எடுத்துக்கொள்ளலாம், அது சொல்ல வேண்டும். எந்த ஒரு மூலிகை தயாரிப்பையோ அல்லது மருந்தையோ சொன்னால் மக்களுக்கு இருக்கிற சந்தேகம், உணவுக்கு முன்னவா உணவுக்கு பின்னவா, சாப்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு பின்னாடியா, ஒருவனுக்கு நீரிழிவு வந்து விட்டது, அவர் போய் ஒரு மருத்துவரை பார்த்தான், அந்த மருத்துவர் என்ன சொன்னார், நீங்கள் இனிமேல் இன்றையில இருந்து இனிப்பு சேர்த்துக் கொள்வதை விட்டு விடுங்கள் என்று சொன்னார். இவனுக்கு ஒரே கடுப்பாய் போச்சு, இவனுக்கு இனிப்புன்னா ரொம்ப பிடிக்கும், என்னடா இவர் இனிப்பை சாப்பிடக்கூடாது சர்க்கரையை தொடப்படாதுங்கிறாருன்னு இன்னொரு மருத்துவரை போய் பார்த்தான். அவர் என்ன சொன்னார், முதல் வந்தவரே இவர் நல்லவராகிட்டார், அவர் சொன்னார் நீ அரிசியில் செஞ்ச உணவே சாப்பிடாதேன்னு சொன்னார். அவரே பரவாயில்ல போல் இருக்கேன், அவர் அரிசி சாப்பிடாதுன்னார், இவர் அவர் இனிப்பு சாப்பிடாதுன்னா இவர் அரிசியை சாப்பிடாதுங்கிறாரு என்று இவன் நொந்து போயிட்டான். இன்னொரு மருத்துவரை போய் பார்த்தான், அவர் என்ன சொன்னார், அரிசி சாப்பிட்றது மட்டும் விடுறது மட்டும் இல்லை, இனிப்பு சாப்பிட்றது விடுறது மட்டும் இல்லை,
நீ வந்து எந்தெந்த உணவுகளிலெல்லாம் சர்க்கரை சத்து இருக்கிறதோ அதெல்லாம் சாப்பிடாது. அது என்னென்ன இருக்கிறது? கம்பு, சோளம், கோதுமை, இதெல்லாம் எதையுமே சாப்பிடாது. என்ன ரொம்ப கடுப்பாயிட்டான், எல்லாரும் என்னடா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாதுங்கிறாருங்கிறேன்னு ஒரு நாலாவது ஒரு டாக்டர் போய் பார்த்தேன். அந்த டாக்டர் என்ன பண்ணார், வாங்கய்யா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இனிமேல் நிறைய உங்களுக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கு, கவலைப்படாதீங்க, நீங்கள் கோதுமையில் செய்த சப்பாத்தி சாப்பிடுங்க, பாசிப்பயிரில் செய்த பெசரொட்டை சாப்பிடுங்க, பூரி சாப்பிடுங்க, சோயாவில் செஞ்ச அரிசி சோயா கிரைன்ஸ் செய்த உணவு சாப்பிடுங்க. என்ன பண்ணார், வரிசலாக இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்கன்னு சொன்னார். முதல்ல மூணு பேர் என்ன சொன்னால், இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னு சொன்னார். இவனுக்கு ஒரே சந்தேகம், ஐயா நீங்கள் தான் யா டாக்டரு, இவ்வளோ பேர் இதை சாப்பிடாது அதை சாப்பிடாதுன்னா நீங்கள் தான் சொன்னீங்க இதெல்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நான் சாப்பாட்டுக்கு முன்னே சாப்பிட்றதா சாப்பாட்டுக்கு பின்னாடி சாப்பிட்றதான்னு கேட்டாரான். என்ன அந்த சாப்பாட்டு மேலே அவ்வளோ ஒரு வேட்கை, நான் சொல்லுவது என்ன அதுவே தான் சாப்பாடு என்று சொல்லுகிறேன், அதை சரியாக செய்து சாப்பிட கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ ஒரு மூலிகை இருக்கிறது, அந்த மூலிகை சித்தர்கள் கண்டுபிடித்த சர்க்கரை. சர்க்கரையே நீரிழிவை குணப்படுத்துதா? சீந்தில் சர்க்கரை என்று ஒன்று இருக்கிறது. இங்கு பெரும் தாகம் என் புருக்கிரத்த பித்தம், இங்கு பெரும் தாகம் என் புருக்கிரத்த பித்தம், ஓங்கு மதுமேகம் ஓங்கி வளர் கூந்தல் முடிமாதே, சீந்தல் சர்க்கரையின் சீர். சீந்தல்ல ஒரு சர்க்கரை இருக்கிறது. சீந்தில் கொடியை அந்த தண்டை கொண்டு வந்து நறுக்கி தட்டி தண்ணீரில் திரும்ப திரும்ப பிசைந்து வடித்து எடுத்து அந்த தண்ணீரை காய்ச்சினால் அதில் இருந்து சர்க்கரை கிடைக்கும். அதற்கு பேர் சீந்தல் சர்க்கரை என்று பெயர். அது டிபிக்கு நல்ல மருந்து, சர்க்கரை நோய்க்கு நல்ல மருந்து. இங்கு பெருந்தாகம், சர்க்கரை நோய் வந்துவிட்டு அதி தாகத்திலே அவதி ஒருவர்களுக்கு மிகச்சிறந்த மருந்து. இங்கு பெருந்தாகம் என்புருக்கி டிபி, இரத்த பித்தம் பிளட் ப்ரெஷர். பாருங்க, ஒரு சர்க்கரை நோய் வந்துவிட்டால் பலருக்கு பிளட் ப்ரெஷர் வந்துவிடுது. சர்க்கரை நோய் வந்துவிட்டால் ஆன்ம இழப்பு வந்து விடுகிறது. சர்க்கரை நோயை கால் கை எரியுது. சர்க்கரை நோயில் சிறுநீரகம் கெட்டு போகிறது. சர்க்கரை நோயினாலே இருதயம் பாதிக்கப்படுகிறது. இவை அனைத்தையும் பாதிக்காமல் பாதுகாக்கிற மூலிகைகள் இதில் அடங்கி இருப்பதனாலே நான் பரிந்துரைப்பது இனிப்பனைத்தான். அதை சாப்பாட்டுக்கு முன் சர்க்கரையுடைய அளவை பொறுத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொரு வேண்டுகோள், பலர் என்ன செய்கிறார்கள், இந்த செய்தியை பார்த்த உடனே என்னுடைய வெப்சைட்டுக்கு போய் உடனே ஆர்டர் போட்டுட்டு வாங்கி வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்குறாங்க. அளவு மிக முக்கியம். ஒருவருக்கு சர்க்கரை நோயினுடைய பாதிப்பில் குருதியிலே சர்க்கரை அளவு 300 இருக்கிறதுன்னு வைத்துக்கொள்ளுங்கள். அவர் எத்தனை இனிபன் எடுக்க வேண்டும், எத்தனை ஃபெனு எடுக்க வேண்டும் என்பதை டாக்டர் தான் பரிந்துரைக்கணும். அதே மருந்து என்றாலும் அளவை சொல்லுவது மருத்துவரால் தான் முடியும். ஒருவருக்கு 200 கீழே சர்க்கரை இருக்கிறது, அப்போ நம்ம என்ன பண்ணுகிறோம், அதற்கேற்ற அளவை கொடுக்குறோம். அதை விட்டுவிட்டு அவர்களாக மருத்துவராக மாறி எடுத்து கன்சல்டேஷன் என்பது மிக மிக அவசியமாக, கலந்து ஆலோசிக்காமல் எதையுமே செய்யக்கூடாது. அதனால் எவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் எப்போது எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் சொல்கிறேன். இருந்தாலும் மருத்துவரை கலந்து ஆலோசித்து செய்யுங்கள், அதுதான் சிறந்தது. ஏன்னா அவரிடத்தில் கலந்து ஆலோசிக்கும் போது வேறு சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்குரிய உபாயங்களையும் அவர் சொல்வார்.